இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடியது என்னன்னா இதையெல்லாம் செஞ்சால் சாயப்பா உங்கள் கூடவே இருப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அடுத்தவனை குறை சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இழப்புகள் வருவது அப்படின்றத பற்றியும் தொடர்ந்து நாம் எவ்வளோ ஒரு மோசமான பிரார்த்தனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது மூலமாக துக்கத்தை அனுபவிச்சிட்டு இருக்கோம் அப்படின்றத பற்றியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய அம்மாக்களை எந்த அளவுக்கு மோசமான ஒரு வழியை நம்ம சித்தரிச்சிட்ருக்கோம் அப்படின்றத பற்றியும் அதன் மூலமாக எவ்வளோ பெரிய பாவத்தை நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கோம்ன்றத பற்றியும் ஒரு மனுஷன் காசு காசு காசுன்னு ஓடுறவனோட வாழ்க்கை எப்படி முடிய போகுது அப்படின்றத பற்றியும் ஏன் தொடர்ந்து நமக்கு வீழ்ச்சி வளர்ச்சியே இல்லையே இதுக்கு என்ன செய்யலான்றதை பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம பேசியிருக்கோம் இது ஒரு மணி நேரம் ஆடியோ பேசி முடித்ததுக்கப்புறம்தான் எனக்கே தெரிஞ்சுது ஸோ அதனால் டைம் இருக்கிறவங்க பொறுமையாக நிறுத்தி நிதானமாக கேட்டு இதில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நான் அடித்து சொல்லுவேன் ஹிமாலயா வெற்றிக்கு நீங்கள் சொந்தக்காரர்களே ஸோ பதிவை முழுவதும் கேளுங்கள் கேட்கக்கூடிய இடத்துல கேள்விகளுக்குரிய பதில்களையும் சொல்லுங்கள் நல்ல கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமா நான் பின் பண்ணுவேன் ஜெய் சைரா சைரா என் உயிரின் உயிரானவர்களே எதெல்லாம் நாம அவருக்காக விருப்பப்பட்டு செய்கிறோமோ அதில் எல்லாத்துலேயும் அவரை முழு மனதோட நாம காணலாம் இது வந்து நம்ம அன்பே சாயில இந்த பயிற்சிகள் நாற்பத்தெட்டு நாள் எப்படி போகுது உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருக்குதா அப்படின்னு நம்ம ஸ்டேட்டஸில் வந்து கேட்டிருந்தோம் உண்மையிலே சொல்கிற பல பேரோட வாழ்க்கையில் இந்த பயிற்சி பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இதில் ரொம்ப பர்டிகுலராக சொல்லணுன்னா நான் வெஜிடேரியன் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கு இந்த இடத்துல நான் விருப்பப்பட்டு சாப்பிட்றவங்க ஆனால் என்னால் எப்படி நாற்பத்தெட்டு நாள் இருக்க முடியும்னு யோசிச்சேன் ஆனால் இப்போ இவ்வளோ நாள் எப்படி சாப்பிடாமல் விட்டேன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சட்டுன்னு ஒரு ஞாபகம் வந்தது இதெல்லாம் சாயப்பாவோட விருப்பம் நாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் தேர்ச்சி அடைகிறோம் அப்படின்னும்போது நாம் பெரிய சோதனைகளை தாண்டினா கூட நம்ம மனசு களைப்படையாமல் இன்னும் ஒருபடி மேலே போய் நம்ம சாதிப்போம் அப்படின்னு தோணுது அதாவது நமக்கு விருப்பமான ஒன்று கடவுளுக்காக தியாகம் பண்ணும்போது கடவுள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார் என் குழந்தை எனக்காக இப்படிப்பட்ட ஒரு விருப்பமான ஒரு விஷயத்தை தியாகம் செய்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது அதனால் என்னோடய குழந்தைக்கு இன்னும் நான் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஒரு மனுஷனுக்கு உதவி பண்ணுறீங்க கேட்காமலே அவங்க நிலையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உதவி பண்ண மனுஷன் ஓகோனும் வாழ்றாரு நீங்க ஒரு நாள் அவர் மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறீங்க உங்கள் வேதனையை பல பேர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு ஓடோடி வந்து உதவி செய்வார் ஏன் அப்படின்னா அவர் கஷ்டமான காலத்தில் எந்த உதவியும் அவர் கேட்காம நீங்களா கேள்விப்பட்டு அவருக்கு சரியான நேரத்தில் உதவி செஞ்சீங்க அந்த உதவி உங்களுக்கு பெருசா இல்லை உதவி வாங்கின அவருக்கோ அது மிக பெருசு நீங்க அந்த உதவி செஞ்சதையே மறந்துட்டீங்க ரெண்டாவது நீங்க உதவி கேட்கணும்னு நினைக்கவே இல்லை அவர்கிட்ட உங்க விஷயத்தை கேள்விப்பட்டு அவரு ஓடோடி வந்து உதவி செய்கிறாரு நான் இத்தனை நாள் உதவி செஞ்சதுக்கு நான் மன்னிச்சிடுங்க அந்த உதவி நம்மளை ஒரு உயிர் கொடுத்ததுக்கு சமமா வந்து நிக்குது ஒரு சாதாரண மனுஷனே இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறான் அப்படின்னும் போது நம்மளுடைய கடவுள் சாயப்பா எந்த அளவுக்கு ஒரு மனசுல அந்த இறக்கம் இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க மனுஷனால ஒரு அளவுக்கு தான் ஹெல்ப் பண்ண முடியும் கடவுளுக்கும் கவுண்ட்லஸ் தான் இல்லை எவ்வளோ வேணாலும் அவருக்கு உதவிகள் செய்ய முடியும் அப்ப இந்த விஷயத்தை தான் நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கோம் நாற்பத்தி எட்டு நாள் பயிற்சி எப்படி இருந்தது அப்படின்னும் போது கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு ஐநூறு மெசேஜஸ் வந்திருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய மெசேஜஸ் வந்தனால கவுண்ட் பண்ண முடியல ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் மெசேஜஸ் எல்லாத்துக்கும் நான் கிட்டத்தட்ட ரிப்ளை பண்ணிட்டேன் எல்லாருமே அந்த ஆறு கட்டளைகளை ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணுறாங்க ஸோ ஒன்று ரெண்டு பேர் எங் கொஞ்சம் கோபப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மெடிடேஷன் கொஞ்சம் கவனம் கம்மி இருக்குது அண்டு மௌன விரதம் சில பேர் கடைப்பிடிக்கலை ஸோ ஆறுக்கு ஆறும் கடைப்பிடிச்சா நல்லாயிருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல இந்த முயற்சிகள் ஏன்னா இது நம்ம லைஃப்பில் அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் பயிற்சிகளை இது வரைக்கும் நான் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு டைம் பரவாயில்ல நோ இஷூஸ் ஸோ அடுத்தடுத்த பயிற்சிகள் வந்துக்கிட்டே இருக்கும் வருஷம் பூரா பயிற்சிகள் தான் நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் சில பயிற்சிகள் வரும் ஆனால் சத்தியமாக எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது என்னென்ன அது ஆடியோவில் கொடுக்க தான் எனக்கே தெரியும் ஓகே இதுக்காக நம்ம பயிற்சிகள் செய்யலாமே அப்படின்னு அதே போல் இன்னும் சில விஷயங்கள் நம்ம பேசணும்னு நான் நினைக்கிறேன் பயிற்சி இல்லாத விஷயங்கள் தான் அதாவது நாம் சில டிமேண்ட்ஸை வந்து சாயப்பாக்கிட்ட வைக்கிறோம் அதாவது பிரார்த்தனைகள் வைக்கிறோம் எனக்கு இதை பண்ணிக்கொடு அதை பண்ணிக்கொடு என்னோட கணவர் திருந்தணும் என் மனைவியை திருந்தணும் குழந்தைங்க திருந்தணும் கடன்கள் தீரணும் ஆரோக்கியம் பெருகணும் அப்படின்னு பிரார்த்தனை ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனை இருக்கு ஸோ எனக்கு ஒரு பிரார்த்தனை இருக்கும் உங்களுக்கு ஒரு பிரார்த்தனை இருக்கும் உங்க பிரார்த்தனை வேறையாக இருக்கும் என்னோட பிரார்த்தனை வேறையாக இருக்கும் எனக்கு என்ன தேவையோ அதை நான் கேட்குறேன் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்குறீங்க இல்லையா அப்ப இதில் கேட்கும் போது நமக்கு கிடைக்கலன்னா பொறுமை இழந்துடுறோம் பொறுமை இழந்துட்டா அந்த இடத்துல இன்னொன்றும் போகுது நம்பிக்கையும் போகுது இப்போ நீங்க பொறுமை இழந்துட்டதால நம்பிக்கை இழந்துட்டதால நீங்க மறுபடியும் வேண்டுதல் வைக்கும்போது அது எந்த இடத்துலையும் உங்களுக்கு வலு சேர்க்காம போயிடும் இது எல்லாமே ஒரு கணக்கு தாங்க ஒன் ப்ளஸ் ஒன் ஈக்வல் டு அப்போ பொறுமையும் நம்பிக்கையோடு நம்ம கடவுள்கிட்ட வேண்டும் போது தான் அந்த பிரார்த்தனை பலிக்கும் பொறுமையை இழந்தவனுக்கோ நம்பிக்கை இல்லாதவனுக்கோ ஃபார்முலா சக்சஸ் ஆகாது பொறுமை பிளஸ் நம்பிக்கை இருக்கிறவனுக்கு தான் இந்த ஃபார்முலா சக்சஸ் ஆகும் இங்க எத்தனை பேர் பொறுமை இழந்திருக்கீங்க பொறுமையை மட்டும்தான் நான் இழந்தேன் ஆனா நம்பிக்கை இழக்கல இது சும்மா காது குத்துக்கு சமம் பொறுமையை இழக்கிறவங்க நம்பிக்கையை நிச்சயமா தனக்கே தெரியாம இழந்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் உண்மை அப்போ நான் வச்ச வேண்டுதல் பழிக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்ணீர் விடுறீங்க உங்கள் வேண்டுதல் எப்படிப்பட்டதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா மூச்சு விட முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் சாயப்பாக்கிட்ட முறையிடுறீங்க அவர் கொடுக்கலன்னும் போது உங்கள் மனசு நோகுது உங்கள் இதயத்தில் இருந்து அந்த கண்ணீர் வருது எனக்கு நிச்சயமாக நல்லா தெரியுது ஆனாலும் அதுக்காக நீங்கள் பொறுமையை இழந்துட முடியாதுல்ல சரி ஓகே பொறுமையை இழக்கிறீங்க வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா உங்களுக்கு உதவிகள் வேற எந்த மனுஷனாலேயாவது செய்ய முடியும்னு நம்புகிறீங்களா ஏன்னா இதுவரைக்கும் நாம் நம்பி 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 உக்காந்தோம் ஆனால் எதுவும் கிடைக்கல கடைசியில் கடவுளுடைய வீட்டோட கதவை தட்டுறோம் நீங்கள் தட்டுன உடனே அவர் திறக்கலைன்னும் போது உங்களுக்கு கோபம் வருது அவர் திறக்கலையா அங்கேயே உக்காந்துருங்க அங்கேயே உட்காருங்க அதாவது அடம் பிடிச்சே நாம அவரோட இடத்துல இருக்கணும் அடம் பிடிக்கணும் அடம் தான் வைராக்கியம் வைராக்கியத்தோட இருக்கணும் என் வாழ்க்கையை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்ட அப்படின்ற வைரா வைராக்கியத்தோட இருக்கணும் நம்ம உடனே டக்குன்னு கதவை தட்டுன உடனே அவர் திறந்து உள்ளவான்னு சொல்ல முடியாது அவர்களை ஏன்னா அவருக்கும் ஒரு சில கணக்குகள் இருக்கு அந்த கணக்குகள் எல்லாமே எப்போ சரி வருதோ அன்னைக்கு கதவை திறப்பாரு கதவை திறந்த மறுகணம் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீர்ப்பார் ஆனால் உங்கள் பிரச்சனைகள் தீர்க்காம இந்த ஜென்மத்தில் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போக மாட்டீங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் தரேன் ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் சில நேரத்தில் உங்களை அசைச்சு பார்க்குற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் அப்பையும் நீங்க அசையாம நிக்கணும் நம்ம இடத்துக்கு வந்துட்டோம் இனிமேல் நம்மள யாராலையும் அசைக்க முடியாதுன்னு நினைச்ச உடனே அந்த அசைறது வரும் என்னைக்குமே ஒரு விஷயத்த சொல்றேன் இருமாப்பா இருக்கக்கூடாது வீராப்பா காட்டக்கூடாது நம்ம மைண்ட்ல என்னைக்குமே ஒரு பேலன்ஸ்டா இருக்கணும் அதாவது சரிசமமாக இருக்கணும் இன்பமும் துன்பமும் எனக்கு ஒன்று தான் இந்த விஷயம் வந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கையில பொறுமையை நீங்க கடைப்பிடிப்பீங்க பொறுமை கடைப்பிடிக்காத நம்பிக்கையே உங்களுக்கு வரும் சார் என்ன சும்மா சொல்லிட்டாரா பொறுமை பிளஸ் நம்பிக்கை ஏன் சொன்னார் எதுக்கு சொன்னார் நீ கதவை தட்டுனவொன்னு நான் திறக்க மாட்டேன் பொறுமையா காத்துரு நம்பிக்கையோட இரு நான் கண்டிப்பா என் கதவை திறப்ப நீ உள்ள வருவே உள்ள விழுந்து நீ அந்த சந்தோஷத்தை அந்த நிம்மதியை என்னுடைய ஆசீர்வாதத்தை நீ பரிபூரணமா அனுபவிப்ப கண்டிப்பா நிச்சயமாக கதவை திறப்ப ஆனா அது வரைக்கும் நீ பொறுமையா இரு பொறுமை மட்டும்தான் இப்போ உனக்கு எல்லாத்துக்குமே உயர்ந்தது வாழ்க்கையில பலவிதமான சங்கடங்களை தீர்ப்பதும் இந்த பொறுமை தான் நீ பொறுமை இல்லாமல் இருந்தால் இருக்கிற சங்கடங்கள் அத்தனையும் மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும் பத்துன்றது நூறு ஆகும் நூறுன்றது ஆயிரம் ஆகும் நீ தாங்க மாட்டே அதனால் இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான் எதை சொல்லி கேட்காத என்கிட்ட வந்துட்டியா என்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டியா உன் மற்ற வேலையை பாரு உன் கணவரை திருத்துறது ஏன் பொறுப்பு உன் மனைவியை திருத்துறது ஏன் பொறுப்பு உன் பசங்களை திருத்துறது ஏன் பொறுப்பு உன்னோட ஆரோக்கியமாக வாழ வைக்கிறது என் பொறுப்பு எல்லாமே அவன் பொறுப்பு உனக்கு எதுவுமே கிடையாது என்னை நம்பி விட்டுட்டேன்னா மறுபடியும் அதை நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன்னோட மனசை வேற பக்கம் திருப்பு அப்போ தான் உன்னோட பிரச்சனையை நான் திரு பார்ப்பேன் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு ஆனால் அடிக்கடி நீவும் பிரச்சனையை பார்த்து ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டுனா நீ பார்த்துக்கும் போது நான் எனக்கு என்ன வேலைன்னு சொல்லி நான் வேற வழியே பார்ப்பேன் இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க இது உண்மையான விஷயங்கள் இது மிகப்பெரிய ஒரு ஃபார்முலா நிறைய பேருக்கு தெரியல தெரியாம தான் அத்தனை கடவுளையும் வணங்கிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு மாசமும் ஒவ்வொரு கடவுளும் மாத்துறவங்க ஜாஸ்தி எனவும் இவங்க கர்மாவை மாத்திட முடியும்னு நம்புறாங்க கடவுள் அப்படின்னா ஒரே டெஃபினேஷன் தான் ஒரு மனுஷனுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அது கடவுளுக்கு அவருடைய இதில் அவருடைய பவரில் இன்னும் அதிகமாக செய்ய முடியும் ஆனால் அது சில நிபந்தனைக்கு உட்பட்டது பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு டிவி ஃப்ரீ அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா இல்லை எனக்கு அந்த டிவி மட்டும் ஃப்ரீயாக கொடுத்துருங்கன்னு சொல்ல முடியாது அப்போ நீ பத்தாயிர ரூபாய்க்கு ஏன் எதுக்கு எப்போ ஃப்ரீ அப்படின்னா நீ வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு ஏதாவது பொருளை வாங்கினா உனக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு உண்டான டிவி ஃப்ரீ அப்போ நிபந்தனைக்கு உட்பட்டது உன்னோட பிரார்த்தனை வந்து பலிக்கணும்னா அது ஒரு சில நிபந்தனைக்கு உட்பட்டதா இருக்குது அது எல்லாத்தையும் நீ கடக்கணும் கடந்துடலாம் கடக்க முடியாதுன்றது எதுவுமே இல்லை கடந்துடலாம் இருந்து பூமிக்கு குதிக்க சொல்லலை இல்லை பூமியிலிருந்து வானத்துக்கு பறக்க சொல்லலை இது சாத்தியமே இல்லாத விஷயங்கள் ஆனால் இன்னைக்கு நம்ம பிரச்சனைகள் அப்படிப்பட்டதா தோணும் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்கு இதெல்லாம் கடவுள் தீர்ப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா இதை விட ஆயிரம் மடங்கு அதிகமா இருக்கக்கூடிய பிரச்சனைகளையே கடவுள் தீர்த்தார் உங்களதெல்லாம் அவருக்கு பிரச்சனையே கிடையாது அது எப்போ ப்ராப்ளம் கிரிட்டிக்கல் ஆகுதுன்னா நீங்க உங்க மனசுல எழக்கூடிய தாட்ஸை பேஸ் பண்ணி தான் அது இன்னும் சிக்கல்ல போய் முடியுது இது முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பிரார்த்தனை பண்றீங்க பாருங்க அது எந்த இடத்துலயும் பலன் அளிக்காது விருப்பப்பட்டு எப்படி இருக்கும் விருப்பமே இல்லாத வேலை எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் கடமைக்குன்னு ஒரு சில வேலைங்களை நம்ம செய்வோம் அதுல ஆயிரம் குறைகள் மத்தவங்க கண்டுபிடிப்பாங்க அது விருப்பப்பட்டு வேலை செய்யுங்க அந்த ஆயிரம் குறைகளே இல்லாம ஆயிரம் பாராட்டுகளை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள் எப்போ விருப்பப்பட்டு செய்யக்கூடியதுக்கு அவ்வளோ இருக்குது இதை செய் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்க இதை செய்யணுமா அப்படின்னா நம்ம சரியாக செய்ய மாட்டோம் என்ன தான் நம்ம சரியாக செய்கிற மாதிரி நினைச்சாலும் நம்ம அங்கே தப்பும் தவறுமா தான் செய்வோம் இதை செய்ப்பா அப்படின்னா இது ஒரு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது இதை நல்லபடியாக செய்கிறேன்னா நீங்கள் கடமைக்குன்னு செய்யக்கூடிய வேலையில் முப்பது நிமிஷம் செஞ்சோம் ஆயிரம் குறைகள் ஆனா விருப்பப்பட்டு செய்யக்கூடிய வேலையும் முப்பது நிமிஷம் ஆகல இருபது நிமிஷத்துலேயே முடிச்சிட்டிங்க ஆனா யார் உங்களை அந்த வேலை கொடுத்தாங்களோ அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்க ரொம்ப திருப்தியா செஞ்சிருக்கீங்க அதனால அவங்க ஹாப்பி அப்ப நீங்க சாயப்பா கிட்ட மன்றாடும் போது ஒரு ஒரு விஷயத்தையும் ஸோ நம்பிக்கையோட பொறுமையோட அந்த கான்செப்டில் பார்வையில் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாவே உங்களோட பிரச்சனைகள் அவருக்கு காது கொடுத்து கேட்குறாங்கன்ற ஒரு ஃபீல் உங்களுக்குள்ள வரும் ஸோ என் வாழ்க்கையில் பல இடத்துல நான் நசுக்கப்பட்ட இடமும் இருக்கு ஸோ அந்த இடத்துலலாம் நான் வந்து லைட்டாக கொஞ்சம் பூஸ்டை இறங்கினா கூட உடனே சற்றின ஞாபகத்துக்கு வருது அவரோட காதில் விடாமலாம் இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி அடுத்ததுக்கு ஒரு பதில் கண்டிப்பாக விழுந்திருக்கும் அப்போ அவரோட காதில் விழுந்துடுச்சுன்னா எனக்கு இங்கே பெயினே இல்லை அவரோட காதில் விழாமல் இருக்குமோ அப்படின் போது எனக்கு பெயின் ஆகுது என்ன இப்படி ஒரு இடத்துல நசுக்கிறாங்களே அப்போது என் நான் நசுக்கப்படக்கூடிய விஷயம் அவர் காதுக்கு நிச்சயமாக போய் சேர்ந்துருக்குது போது எனக்குள்ள ஒரு பலகீனம் குறையுது அப்போ ஒன்று குறைஞ்சதுன்னா ஒன்று அதிகரிக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க எது குறையுதோ அதுக்கு மாற்றாக இருக்கிறது அதிகரிக்கும் அப்போ என் பலகீனம் குறையுதுன்னா அப்போ எனக்கு என்ன அதிகரிக்கும் பலம் அதிகரிக்கும் அப்போ என் பலகீனம் எப்படி குறையுது பிரச்சனை தீர்ந்துச்சான்னா பிரச்சனை தீரல ஆனால் உன்னோட பிரச்சனையை நான் காது கொடுத்து கேட்டுட்டேன் அப்படின்னு சாயப்பா சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை உங்கள் மனது ஏற்றுக்கச்சின்னா உங்கள் பலகீனம் குறையும் பலகீனம் குறைஞ்சா என்ன அதிகரிக்கணுமோ அது அதிகரிக்கும் அப்போ என்ன அதிகரிக்கும் பலம் அதிகரிக்கும் ஸோ பலீனம் இந்த பக்கம் குறையுது இந்த பக்கம் பலம் அதிகரிக்குது ஸோ ஒரு ஒரு விஷயத்தில் நீங்கள் நசுகப்படுவீர்கள் ஏன்னா எதிர்வரும் காலத்தில் நல்லது எந்த அளவுக்கு நடக்குதோ அந்த அளவுக்கு கெட்டதும் நடக்கும் கெட்டது எந்த அளவுக்கு நடக்குதோ அந்த அளவுக்கு நல்லதும் நடக்கும் ஒரு பக்கம் நல்லது நடந்தாலும் சந்தோஷம் ஒரு பக்கம் கெட்டதே நடந்தாலும் சந்தோஷம் என்னங்க கெட்டது நடந்தால் சந்தோஷம் சொல்கிறீங்களே அப்படின்னா உங்களுடைய தண்டனைகள் அத்தனையும் என்ன ஆகுது பனிஷ்மெண்டால குறையுது இது சந்தோஷமான விஷயம் தானே வாழ்க்கை பூரா ஒரு நோயை வச்சுக்கிட்டு கஷ்டப்படணுமா இல்லை அந்த நோயை தீர்க்கணும் அப்போ ஒரு அஞ்சு ஆறு நாள் நம்ம ரொம்ப கஷ்டப்படணும் அதை கஷ்டப்பட்டுட்டா வருங்காலத்துல இந்த நோயுடைய பிரச்சனைகளே இருக்காது நான் சந்தோஷமா இருப்பேன்னா நீங்க எடுப்பீங்க கமெண்ட் பண்றீங்களா கடைசி வரைக்கும் இதே கஷ்டத்தோட அப்படின்னா நீ இருந்துட்டு போ இல்ல ஒரு அஞ்சு நாள் மட்டும் உனக்கு ஓவர் பெயின் இருக்கும் அந்த பெயினை மட்டும் நீ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன்னா ஆயுசு முழுக்க உனக்கு எந்த விதத்துலேயும் எந்த நோயும் வரவே வராது நீ நல்லா ஃப்ரீயா இருப்ப எதை எடுக்கிறேன்னா எதை எடுக்க முடியும் நான் ஒன்று சொல்கிறேன் அந்த அஞ்சு நாளைக்கு அந்த பெயினை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு அந்த வாழ்க்கையை கொடு அக்செப்ட் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு அப்ப நாம் என்ன பண்றோம் நமக்குள்ள ஒரு மைண்டுக்குள்ள ஒரு தாட் இருக்கு என்ன தெரியுமா அக்செப்டும் பண்ணணும் பெயினும் குறையணும் ஆனால் இந்த பெயின் எப்போ எனக்கு ஏற்றுக்க முடியுமோ அப்போ நான் அதை சரி பண்ணுறேன் அடுத்த வாரம் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு ஒரு மாதம் கழிச்சு பண்ணிக்கலாம் இன்னும் ரெண்டு மாதம் பண்ணிக்கலாம் இப்படி தான் வாழ்க்கையை நம்ம ஓட்டணும் எத்தனை வருஷமாக ஓட்டி பல வருஷமாக ஓட்டி இருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த லைனு வாழ்க்கையை பல வருஷமா ஓட்டணும் அப்போ உங்க மனசுக்குள்ள இந்த வழியை நான் ஏத்துக்கிற அஞ்சு நாள் தானே பரவாயில்ல ஏத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனைகள் உங்களை துரத்துறத இருக்கும் இனி வாழ்க்கையில இருக்கக்கூடிய சவால்கள் எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் அதாவது உங்க முன்னேற்றத்துக்கு உண்டான விஷயத்த மட்டும் அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் அதில் வரக்கூடிய நல்லது அதில் வரக்கூடிய கெட்டது இதை மட்டுமே நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம் இப்போ எப்படின்னா உங்களோட பாதி பாரம் காலி இப்போ இன்னும் கொஞ்சம் தான் அப்போது பழைய வாழ்க்கையில் நடந்த சவால்களை நீங்கள் எதிர்கொள்ளும்போது எந்தெந்த விதமான அனுபவத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்களோ அந்த அனுபவத்தை வருங்காலத்தில் பயன்படுத்தி நீங்கள் சக்சஸ் ஆகலாம் ஸோ பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு அப்போ நாம் ஐயோ இந்த வழியை என்னால் இப்போ ஏற்றுக்க முடியாது இப்போ எனக்கு குடும்பத்தில் அது இருக்குது இது இருக்குது நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அடுத்த மாதம் ஏற்றுக்கலாம் அதுக்கு அடுத்த மாதம் தள்ளி வைக்கிறேன் பாருங்கள் தள்ளி வ ஒரு தடவை தள்ளி வச்சாவே அடுத்தது அதை செய்யவே முடியாது ஏன்னா தள்ளி வச்சு அதுலேயும் நம்ம சுகத்தை பார்த்துட்டோம் அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம தள்ளி வைக்கிறோம் இப்போ ஒரு சடன் ஸ்டேஜில் ஓகே இதை ஏற்றுக்கலாம் நம்ம நினைக்கிறோம் ஆனா ஏற்றுக்கிற அளவுக்கு உடம்புல தெம்பு இல்லை உடம்புல தெம்பு இல்லை அப்ப தெம்பு இல்லாதப்போ இதை ஏற்றுக்க வேண்டிய மனநிலையில நீங்க இல்லை அப்ப என்ன ஆகுது கடைசி வரைக்கும் இதே பிரச்சனைகளை வாழ்ந்து சாக வேண்டியதுதான் சோ எங்க தப்பு பண்ணோம் வாழ்க்கையில் எங்கே வந்து அந்த வழியை எடுத்துக்கணுமோ அன்னைக்கு அங்கே எடுத்துக்காம அன்னைக்கு தயங்கணும் அன்னைக்கு நம்ம கிட்ட அளவுக்கு சக்தி இருந்துச்சு இருந்ததால தான் அந்த உணர்வை சாயப்பா கொடுத்தாரு ஆனால் அதை நம்ம பயந்து ஒதுக்கி வச்சோம் இப்போ கட்டாயத்தின் பேரில் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் உங்கள் வயதோ நான் காலமோ நேரமோ எல்லாமே போயிடுச்சு சொன்னேன் காலத்தை மட்டும் நம்ம வீண் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வீணாவது நூறு சதவீதம் நிச்சயம் அதாவது நல்லா உழைக்கிறவனும் காலத்தை வீண் பண்றான் உழைக்காம இருக்கிறவனும் காலத்தை வீண் பண்றான் புதுசா இருக்குதா உங்களுக்கு உழைக்கிறவன் ஏன் வீண் பண்றான் காசு மட்டும்தான் முக்கியம் காசு இருந்தால் தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அதனால் எனக்கு மனைவி மக்கள் இவங்களெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நான் நல்லா உழைக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் ஒன்றுக்கு நாலு வீடு வாங்கணும் பங்களா வாங்கணும் கார் வாங்கணும் சொசைட்டியில் ஒரு பெரிய ஆளாக இருக்கணும் எனக்கு வந்து ஒரு அஞ்சு கோடி பத்து கோடிக்கு சொத்து சேர்க்கணும் அதுக்கப்புறமா நான் ரிலாக்ஸ் பண்ணி என் குடும்பத்தோட வாழ்வேன்னு ஒருத்த எல்லாத்தையும் பண்ணிக்கிறான் சோ போது அவன் நோயோட உட்காறான் ஏன்னா இவனோட ஆட்டம் முடிய மாட்டேங்குது இவனோட ஆட்டம் முடிய மாட்டேங்குது இவன் சிரிக்க மறுக்கிறான் மறந்துட்டான் பணம் சம்பாதிக்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறான் இவன் இவனுக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தி அந்த ஸ்ட்ரெஸ் இவனுக்கு நோயா போய் உண்டான மாத்திரை மருந்தை சாப்பிட்றதுலே சாப்பாடை சாப்பிட்றானோ இல்லையோ ஒரு வேலைக்கு எட்டு மாத்திரை பத்து மாத்திரை போட்டுக்கிறான் அதில் தண்ணி குடித்து குடித்து வயிறு ஃபுல்லாகிடுது இவன் வாழ தகுதி இல்லாதவன் நீ சம்பாதி சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியம் சம்பாதிக்காமல் இருக்க முடியாது நீ சம்பாதிச்சு தான் ஆகணும் உன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னோடது தான் அந்த பொறுப்பு உன்னோடது தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் உன்னுடைய குடும்பத்தில் நீ நேரத்தை செலவு பண்ணாமல் காசு ஒன்று தான் குறிக்கோள் அப்படின்னு சொல்லி ஓடுனேன்னா நீ ஓடிக்கிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும் அப்போ உழைக்கிறவனும் வாடலை உழைக்காமல் இருக்கிறவனை பற்றி நான் பேசவே விரும்பலை ஏன்னா அது எல்லாருக்குமே தெரியும் அப்போ ரெண்டு பேருமே இப்போ சொல்லுவா நான் தான் உழைச்சேனே என் குடும்பத்துக்காக தானே ஓடுனேன் என் குடும்பத்துக்காக ஓடினேன் சரி ஆனால் குடும்பத்துக்கிட்ட என்னைக்காவது உட்காந்து அக்கறையாக நல்ல விசாரிச்சிருக்கியா உன் பசங்கக்கிட்ட நல்லா பேசியிருக்கியா நீ எதுவுமே பேசல நீ சொத்து வாங்கணும்னு குறியா இருந்த அதில் நீ ஸ்ட்ரெஸ் ஆன அதில் உனக்கு ஏறப்பட்ட நோய்கள் வந்துச்சு நீ உன் குழந்தைகிட்ட அன்பை காட்டாமல் இருக்கிறதில்ல உன்னோட குழந்தைங்க அன்பை வெளியில் இருக்கிறவங்க கிட்ட திருப்பினாங்க ஸோ அவங்களும் எல்லாமே கைவிட்டு போயிடுச்சு ஒன்று வாடணும்னா இப்படி வாழறா இல்லை அப்படி வாழறா ஆனால் சரியான முறையில் வாட முடியாமலே போயிடுது உனக்கு எல்லாமே வேணும் ஸோ கடவுள் இருபத்தி நாலு மணி நேரத்தை ஒரு மனுஷனுக்கு எதுக்கு கொடுத்தாருன்னா மூணா பிரிச்சாரு குடும்பத்துக்காக எட்டு மணி நேரம் உனக்காக எட்டு மணி நேரம் நீ செய்யக்கூடிய வேலைக்காக எட்டு மணி நேரம் இந்த மூணா பிரித்தது காரணமே அப்போது இந்த மூணு பகுதியாக பிரிக்காமல் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உன் குடும்பத்துக்கு உண்டான எட்டு மணி நேரத்தையும் கொண்டு போய் நீ பிஸ்னஸில் போட்டேன்னா உன் குடும்பம் உன கைவிட்டுடும் ஏன்னா உன் குடும்பம் உன என்ன நினைக்குதுன்னா நீ குடும்பத்தை கைவிட்டதால் கைவிட்டதாக அந்த குடும்பம் நினைக்குது என் அப்பாவுக்கும் என் அம்மாவுக்கும் காசு தான் முக்கியம் எங்கள் மேலே எந்த விதத்துலேயும் அக்கறை கிடையாது அப்படின்னு குழந்தைங்க நினைக்கிறாங்க அப்போ குழந்தைங்க தனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறாங்க அதில் ஜெயிச்சிட்டாங்கன்னா சந்தோஷம் தோத்துட்டாங்கன்னா இன்னும் பாரம் அப்போ உங்களுக்கு எப்போ அந்த பாரம்லாம் வருதுன்னா உங்கள் வாழ்க்கையில் ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜில் தான் அத்தனையும் வருது ஸோ எல்லாமே எல்லாத்துக்கும் காரணம் எட்டு மணி நேரம் மட்டும் உழைங்க கவனமாக உழைச்சா போதும் எட்டு மணி நேரம் குடும்பத்துக்காக செலவு பண்ணுங்கள் மேதி எட்டு மணி நேரம் உங்களுக்காக உங்கள் தூக்கம் உங்களோட பிரார்த்தனை உங்கள் கோயில் உங்களுக்கு உங்கள் உடற்பயிற்சி உங்கள் மன நிம்மதி உங்கள் ம ம தியானம் இந்த மாதிரியான விஷயங்கள் எட்டு மணி நேரம் இதை நீங்கள் சரியாக முறைப்படுத்துகிறீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சில பேர் கேட்கலாம் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் நான் என்ன பண்ண முடியும் எட்டு மணி நேரம்னா உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கடமைகள் இருக்குது காலையில் வீட்டுக்கு ரிஃபன் பண்றது ஆஃப்டர்நூன் லஞ்ச்சு நைட்டு டின்னர் அண்டு வீட்டை க்ளீன் பண்றது வீட்டை சுத்தபத்தமாக வச்சுக்கிறது வீட்டில் வந்து ஒரு தெய்வீகத்தை உண்டு பண்ணுறது இதெல்லாம் உங்களோட ட்யூட்டீஸ் இதெல்லாம் ஓகே சில பேர் சொன்னாங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது ரொம்ப கேவலமாக என் பொண்ணு நினைக்கிறா ஏன்னா அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்க அது மாதிரி நீ இல்லையே அம்மான்னு சொல்லி என்னை ரொம்ப கேவலப்படுத்துகிறா அப்படின்லாம் சொன்னாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களால அம்மாக்கள் மனசு உடஞ்சி போவதுன்றது ஒரு வாஸ்தவமான விஷயந்தான் ஒன்று சொல்ற அறிவோடு இருப்பவர்கள் செய்யக்கூடிய சிந்தனையும் அறிவில்லாமல் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய சிந்தனைகளும் வேறுபட்டது ஒருத்தர் அறிவில்லாம பேசுறா அப்படின்னா அவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நாமளும் அறிவில்லாத மனிதர்களாக போயிடுவோம் நடா உங்கள் குழந்தைங்களை அறிவில்லாதவன் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்கள் எனக்கு உங்களுக்கு என் மேல கோவம் வருதா வரட்டும் எப்படி உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பெருசோ அதே மாதிரி எனக்கு என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பெருசு என் குடும்பத்தை எதை சொல்கிறேன்னு தெரியுது இல்லை அன்பிசா குடும்பத்தை தான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு கண்ணு உங்கள் குடும்பம் இன்னொரு கண்ணு அன்பேசாய் குடும்பம் எனக்கு ஒட்டு மொத்தமாகவே அன்பேசாய் தான் ரெண்டு கண்களுக்கும் அன்பேசாய் அப்படின்றது எம் ரத்தத்திலே ஊறி போனது அதை பிரிக்கவே முடியாது இது எதுக்கு சொல்கிற அப்படின்னா நிறைய பேர் வந்து அப்படி தான் இருக்காங்க இப்போது உங்கள் குழந்தை உங்களுக்கு இப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒருவேளை நீங்களும் உங்கள் குழந்தை போகிற ஸ்கூலுக்கு போகிற காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கிளம்பிட்டீங்கன்னா அந்த குழந்தைங்க என்ன சாப்பிடும் கொஞ்ச நாளைக்கு கேன்டீன்ல சாப்பிடலாம் தொடர்ந்து கேன்டீன்ல சாப்பிட முடியும் உங்க வீட்டுக்கு உங்க கணவருக்கு யாரும் சாப்பாடு செய்ய முடியும் செஞ்சு வச்சுட்டு போனோம்னு நினைப்பாங்க அப்போ அதில் பிரச்சனை வந்துச்சுன்னா நீ வேலைக்கு போக வேண்டான்னு வாங்க ஓகேவா அப்போ ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கு வயிறார சாப்பாடை போட்டு அவங்கள பத்திரமா பார்த்துக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு ஒர்க் பண்ணுற பெண்களை விட இவங்களுக்கு ஜாஸ்தி அதனால இவங்க சொன்னாங்க அவங்க சொல்றாங்கன்னு உங்களை நீங்கள் தாழ்த்திக்கணுன்ற அவசியமே இல்லை ஒரு நாள் அம்மா அப்பா ஊருக்கு அம்மா இல்லைன்னா அந்த வீடே அது எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன் ஏதோ நம்ம வீட்டில் கூட ஒரு 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 பெண் வந்து ஒர்க் பண்றாங்க பாத்திரம் கழுவுறதுக்கு வீடு கூட்டுறதுக்கு அவங்க இருக்கிறதால எல்லாமே நீட்டாக இருக்குது ஒருவேளை அவங்களும் அந்த வேலைக்கு ஆள் வைக்கல அப்படின்னா என்ன ஆகிருக்கும் அப்போது ஒரு பெரிய ஒரு பேர்டன் இருக்கும் ஏன்னா வீடு ஃபுல்லாவே சுத்தபத்தமா இருக்காது நம்ம வீட்டுக்கு வந்தவங்க சொன்னது ஒன்று தான் நிச்சயமா இது பெண்கள் இல்லாத வீடுன்னு சொல்லவே முடியாது அவ்வளோ நீட் அண்டு கிளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா பெண்கள் இப்போ சமைக்க வேண்டிய பெண்ணும் சமைக்க சாரி பாத்திரம் கழுவ வரவங்களும் ஒரு பெண் தான் ஓகேவா ஸோ நாம் எந்த அளவுக்கு அவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறோமோ அவங்க அந்த அளவுக்கு அவங்க சிறப்பாக எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க ஸோ நம்ம நம்பிக்கை வைக்கிறத பொறுத்து தான் எல்லாமே அமையுது அப்போது இந்த மூணு பிரிவாக நீங்கள் பிரிச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் அத்தனையுமே பொடி பொடி ஆகிடும் அதை விட்டுட்டு எதுக்கு நீங்கள் பின்னாடி ஓடுறீங்களோ அது உங்களை காப்பாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் நான் அடித்து சொல்கிறேன் அது மட்டும் காப்பாத்தாது அது மட்டும் காப்பாற்றாது ஏழையில் இருந்தால் ஏழை குடிசையில் கஞ்சி குடித்தாலும் நம்ம குடும்பத்தோடு உட்காந்து கஞ்சி குடிக்கக்கூடிய சுவாரஸ்யமே தனி உட்காந்து சிரிச்சுக்கிட்டு அன்பாக அக்கறையாக ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க பாசத்தை காட்டி சாப்பிட்ற சாப்பாடு இருக்கே அது தாங்க வயிற்றில் போய் நிற்கும் ஜீர்ணமாகும் அதை விட்டுட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நேரத்துக்கு சாப்பிட்டாங்கன்னா ஒன்றுமே ஆகாது அது சாப்பிடும்போது எப்படி யாரும் எதுவும் பேசக்கூடாது இல்லை எல்லாருக்கும் ஒரு ஒரு மொபைல் எல்லாருக்கும் ஒரு ஒரு ப்ளூடூத் இப்படி தான் நம்ம குடும்பம் கெட்டு குட்டிச்சேவராக போகுது சீரியஸ்லி இது வளர்ச்சிக்கு உண்டானதே கிடையாது இது என்னென்னா எல்லாரும் இப்போ எப்படி ஒரு ஒரு ரூம் போட்டு லாஜ் லாஜில் ரூம் போடுறவங்களே எப்படி காலையில் வேலைக்கு போவாங்க வந்து தூங்குவாங்க அவ்வளோதான் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே வேறு வேறு ஸ்ட்ரேஞ்சஸ் பர்சன்ஸ் ஸோ வீட்டுக்குள்ளேயே அந்நியர்களாக போயிட்டோம் வீட்டுக்குள்ளேயே அந்நியர்களாக போயிட்டோம் ஒருத்தவங்க டிவியில் இருக்கிறத பார்க்குறாங்க இன்னொருத்தவங்க மொபைலில் இருக்கிறத சில சுவாரஸ்யமான விஷயத்த அவங்களே பார்க்குறாங்க அவங்களே சிரிச்சுக்கிறாங்க இதில் என்ன குடும்பம் எங்கே போயிட்டு நிற்குதுன்னா கீழே போகுது மேலே போகலை ஸோ சாப்பிடும்போது மனம் விட்டு சிரித்து பேசி அன்றைக்கி நடந்த விஷயத்த ஷேர் பண்ணி சுவாரஸ்யமாக ஆக்கிறது நான் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அம்மா அப்பா எப்போல்லாம் நம்ம வீட்டுக்கு வராங்களோ இங்கே தான் மோஸ்ட்லி இருக்கிறாங்க ஸோ சம்டைம்ஸ் மட்டும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் மட்டும் நேட்டிவ் பிளேஸ் போவாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த வீட்டுக்கு போகலைன்னா சொந்த வீடு அவங்களுக்கு ஒரு மாதிரி பேர்டனாக இருக்கும்னு சொல்லி என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நான் போகிறேன்டா பத்து பத்து நாளில் வந்துடுறேன் சரி ஓகே நீங்கள் போங்க அப்போ அப்போது மற்ற நேரத்தில் நான் அம்மா அப்பா வச்சோம் நாலு பேரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சேன்னா ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் அவ்வளோ ஜாலியாக சிரிச்சு பேசி அப்பாவும் சிரிச்சு அம்மாவும் சிரிச்சு நானும் சிரிச்சு பிச்சும் சிரிச்சு எப்படி ஆஃபீஸ்க்கு காலையில் எட்டரை மணி எட்டரை மணிக்கு போகணும் பட் நாங்கள் ஆஃபீஸ்க்கு ஒரு நைன் தேர்ட்டி டென் ஓ கிளாக் போவோம் டென்னுக்குள்ளே போயிடுவோம் ஏன்னா எட்டரை மணிக்கு போனால் கொஞ்சம் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் ஆனால் உட்காந்து சேர்ந்து சாப்பிட்ற அந்த பாக்கியம் கிடைக்காம போயிடுமே அதனால் அம்மாவை வழுக்க டைமாக உட்கார வச்சு அப்பாவை வழுக்க டைமை கைப்பிடிச்சு உட்கார வச்சு அதுக்கப்புறமா சிரிச்சு பேசி சாப்பிட்டு ஒன் பத்து மணிக்கு ஆஃபீஸை ஓப்பன் பண்ணி மதிய நேரத்தில் ஒன்றரை ரெண்டு மணிக்கு வந்து உட்காந்து அதே கேங்க் அப்படியே உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் நைட்டு ஒன்பரை பத்து மணி பத்து பத்து பத்தே பத்து பத்தே கால் கூட ஆகும் சம்டைம்ஸு நாங்கள் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னால் கூட அவங்க சாப்பிட மாட்டாங்க இல்லைடா வந்துடும் எல்லாம் வந்துடுங்க நீங்கள் ரெண்டு பேரும் அப்புறம் சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம் எப்படி ஏன் சேர்ந்து சாப்பிட்றன்னா அதில் ஒரு சுவாரஸ்யம் நிறைய விஷயத்தை பேசிக்கிட்டு சந்தோஷமாக இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் முதல்ல நீங்கள் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு உண்டான முயற்சிகளை செய்யுங்க அப்புறமா என் பொண்ணு பா பேசலையே பையன் பேசலன்ற ஃபீலிங்கே வராது நீங்களா பேசுங்க நீங்களா வந்து உட்காந்து சாப்பிடுங்க எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க இல்லை பசங்களாம் சாப்பிட்றதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன் வேண்டாம் எல்லோரும் கூட உட்காந்து சாப்பிடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தனியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க அது ரொம்ப இருக்கல ஒரு பெரிய நரக வேதனை அது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதில் யாராவது வந்து தான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா உட்காந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண பண்ணீங்கன்னா இந்த நாளில் இருந்து மாற்றுங்க உங்கள் அம்மா உட்கார வைங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து உட்கார வைங்க ஏன்னா மிச்சம் மீதியை தான் சாப்பிடுவாங்க அவங்க பாவம் அதனால தான் அவங்க உடம்பு அப்படி இருக்குது மீதி இருந்தால் சாப்பிடலாம் மீதி இல்லைன்னா நம்ம ஒருத்திக்காக ஏன் செய்யணும் இதுதான் தாய் உள்ளன்றது அந்த உள்ளத்தை புரிஞ்சிக்கிட்டவன் தான் மனுஷன் புரிஞ்சிக்காதவ ஒரு மிருகம் ஸோ மிருகத்தில் இருக்கிற நாம மனுஷனாக மாறுவதற்கு ஏன்னா இதெல்லாமே தான் ஆன்மீகத்தில் இருக்கும் ஆன்மீகன்றது எங்கே ஒரு மனுஷனுக்கு எதிராக இருக்கிறோமோ அந்த படிப்பினையை சொல்லி கொடுக்கறது தான் ஆன்மீகன்றது வேறு எதுவுமே இல்லை ஆன்மீகம்னா என்ன ஆன்மீகத்துடைய எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன் ஆன்மீகம் அப்படின்றது ஒரு எக்ஸாக்ட்லி ஒரு கரெக்டான டெஃபினேஷன்னா அன்பு கருணை இறக்கும் இதுதான் என்னுடைய கணக்கில் ஆன்மீகன்றது சாமியோ மதமோ இல்லை கோயிலோ இல்லை பரிகார முறையோ பூஜை முறைகளோ இல்லை அன்பு இறக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஆன்மீகம்ன்றதை நான் நினச்சிட்டு இருக்கேன் இது உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் இது டெஃபினேஷன் உண்மையாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதை விட்டுட்டு அம்மா தானே அவங்க தனியாக சாப்பிட்டுப்பாங்க அவங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே நம்ம கடை கடை கிடக்கடைன்னு ஏன்னா நமக்கு தான் மொபைல் வேலை இருக்கே மொபைலில் போயிட்டு இன்ஸ்டாகிராமில் யார் யார் என்னென்ன ரீல்ஸ் போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் யார் யார் என்னென்னலாம் போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும் வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ் ஏதோ வந்திருக்கான்னு பார்க்கணும் இது வரைக்கும் நான் கேட்குறேன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆயிரம் ரீல்ஸை நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த ஆயிரம் ரீல்ஸில் ஒன்று ரெண்டு வேணால் உங்கள் மனசை மாற்றிருக்கலாம் மீதி எதுவுமே உங்கள் மனசை மாற்றலை உங்கள் மனசை ஒரு மாய வலைக்குள்ளே கொண்டு போய் தள்ளிச்சு என்கிட்ட கூட ஒருத்தங்க சொன்னாங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு தனி ஒரு அஃபிஷியல் பேஜ் மாதிரி போட்டு நீங்கள் ஏன் பர்சனலாக இங்கே போனது அங்கே போனதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னாங்க நான் சொன்னேன் நான் இங்கே போனது அங்கே போனது சொன்னால் மட்டும் யாருக்காவது எங்கேயாவது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடச்சிடுமா அப்படின்னு இல்லைங்க அப்படின்னு அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் பண்ணணும் இந்த வேலைகளை ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை என்னென்னா நம்ம போகிற பிளேஸ் எல்லாம் வந்து போடணும் சரி அதை போட்டுக்கோ அதை நீயே பார்த்துக்கோ இப்போ கிட்ட வந்து அதை நம்ம வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி பார்த்தியா நான் இந்த இடத்துக்குலாம் போயிருக்கிறேன் நீங்கள் போது யார் யார் என்னென்ன கஷ்டத்தில் இருக்காங்கன்னே தெரியாது அப்போ அவங்க முன்னாடி நம்ம இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப தப்பு ரொம்ப அபத்தமானது நிறைய பேரோட வாழ்க்கை இன்றைக்கி அப்படி தான் போயிட்டுருக்கு சா அவங்கள மாதிரி நம்ம ட்ரெஸ் போடணும் அவங்கள மாதிரி நம்ம அந்த இடத்துக்கு போகணும் இவங்கள மாதிரி அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு அதில் போக முடியாமல் ஆயிடுச்சுன்னா அந்த வெறுப்பை அந்த குடும்பத்து மேலே தான் அவங்க காட்டுவாங்க அங்கே தான் காட்டுவாங்க அந்த குடும்பத்து மேலே தான் காட்டுவாங்க ஏன்னா நல்ல குடும்பத்தில் நல்ல வசதியான குடும்பத்தில் நம்ம பிறக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னா யார் மேல கோவம் வரும் தெரியுமா அப்பா அம்மா மேல கோவம் வரும் நம்ம அப்பா அம்மா அந்த அவங்க அப்பா அம்மா மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல இந்த வெறுப்பு கோபம் சலிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மொபைலில் இருக்கக்கூடிய ஆப்புகள் பலது கற்றுக் கொடுக்குது மற்றபடி வேற ஒன்றுமே இல்லை வெறும் எதுவுமே இல்லை யாரோ எழுதின சினிமா பாட்டுக்கு உட்காந்து அதுக்கு நம்ம வந்து ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் இருக்கோம் இதில் என்ன உங்களுக்கு கிடைக்க போகுது எதை நோக்கி நீங்கள் உங்கள் பயணம் இருக்குது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க உங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரீஸுக்கு போகணுன்னு நீங்கள் பண்ணுறீங்களா ஸோ அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடுமா ஒருவேளை சினிமா இண்டஸ்ட்ரீஸ்க்கு உங்கள் வாழ்க்கையில் அது கிடைக்கலன்னா நீங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் போட்ட உழைப்புகள்லாம் வீணாக போயிடுச்சுன்னா அப்போது நமக்கு எது சாத்தியமோ எது நிஜ உலகம் உங்களை பிரதிபலிக்குதோ அதற்கு உண்டான முயற்சிகளை எடுத்தீங்கன்னா நீங்கள் நேரம் நம்பர் ஒன் ஆனா கனவு உலகத்திலேயே ஆனா அந்த கனவு உலகத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு கனவு உலகத்திலேயே இதுதான் வாழ்க்கைன்னு நீங்க நினைச்சிங்கன்னா நம்மளை விட முட்டால் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது நம்ம ஆற்றல்கள் அத்தனையும் வீணாக்கப்படுகிறது ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வரக்கூடிய காலம் ரொம்ப மோசமாக தான் இருக்கும் வரக்கூடிய காலங்கள் ரொம்ப மோசமானதாக தான் இருக்கும் எதுவே நம்ம மோசம்னு சொல்கிறோம் இனி வரக்கூடியதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஒரு எம்ஜிஆர் மூவி நான் ஒரு ஐ திங்க் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன் அதில் வந்து எம்ஜிஆர் நாட்டில் நடக்கக்கூடிய அக்கிரமத்தை அநியாயத்தை எல்லாம் பேசுவாங்க ஐ திங்க் எம்ஜிஆர் வந்து செவன்டி ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் ஐ திங்க் அதுக்கு முன்னாடி நடிச்சிருக்கலாம் இல்லையா இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு நாற்பது வருஷம் ஸோ நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே நாட்டில் இவ்வளோ அநியாயம் நடக்குது காலம் கட்டு கிடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சரி அவரு தான் சொல்கிறாருன்னு பார்த்தா பத்து வருஷம் அதுக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த தியாகராஜ பாகவத் காலத்தில் இருக்கக்கூடிய மூவிஸ்லாம் ஒன்று ரெண்டுலாம் கிளிப்பிங்ஸ் தான் வரும் அதுக்கு இவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டார் இருக்காரு அவர் யாருன்னா யாராருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுறீங்களா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பேசலாம் பழம்பெரும் நடிகர் அவரோட கருத்துக்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதாவது ஒரு மனுஷங்கிட்ட நல்ல பரிமாணமும் இருக்கும் மோசமான பரிமாணமும் இருக்கும் ஓகேவா அப்போது நான் வந்து இவரை பிடிக்கணும்னு சொன்னா உடனே அவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு இதெல்லாம் தப்பு தானே அப்படின்னு கேட்குறதுக்கு ஒருத்தம் இல்லை ஆயிரம் பேர் இருப்பான் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த அன்னப்பறவை இன்னொனுக்கு ஒரு பறவை கேள்விப்பட்டிருப்பீங்க தண்ணியையும் பாலையும் மிக்ஸாக வச்சா அது பாலை மட்டும் குடிச்சிட்டு தண்ணியை விட்டுட்டு போய்டும் ஏன்னா எல்லாத்துலேயுமே கலப்படம் இருக்குது ஒரு மனுஷங்கிட்டேயும் அந்த கலப்படம் இருக்குது அவன் நல்லவனாகவும் இருப்பான் கெட்டவனாகவும் இருப்பான் அப்போ அவனோட நல்ல செயல்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க கெட்ட செயல்கள் விட்டுருங்க இப்போ நான் இருக்கேன்னா எங்கிட்ட நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நீங்கள் இருக்கீங்க நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நிச்சயமா இருக்கும் அப்போ அவர் வந்து அப்படி தானே இவரு தான் இப்படிதானே அப்படின்னா அப்புறம் யாரை நம்ம ஃபாலோ பண்றது யாரை தான் ஃபாலோ பண்ண அப்போ சொன்னவங்க ஃபாலோ பண்ணிடலாமா நான் சொன்ன மாதிரி அவரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டா ஆயிரம் பேர் வருவோம் அவர் அவர் இதெல்லாம் இல்லை இதெல்லாம் தெரியாமலாக இருக்கும் கேட்குற தெரியாமலா இருக்கும் சரிப்பா வேற யாருப்பா ஃபாலோ பண்ணுறா அதுக்கு பதில் வராது எனக்கு இது மாதிரியான விவாதமெல்லாம் வந்தது ஒரு காலத்தில் காலேஜ் படிக்கும்போது அப்போ என் கிட்ட சொன்னேன் மச்சான் நீ யாரையுமே ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற அப்போ வந்து என் கண்ணுக்கு வரைக்கும் ஒரு நல்ல ஒரு உத்தமன் வல்லவன் ஒருத்தர் இருக்கா அவனை மட்டும் நான் ஃபாலோ பண்ணலான் இருக்கேன் அப்படின்றதுக்கு ஒரு பத்து பேர் உட்காந்துருக்காங்க யார்டா அது அப்படின்னா தான் மச்சாம் ஏன்னா நீ பார்க்குறவனெல்லாம் குறை சொல்றா அப்போ நீ எப்பேற்பட்ட ஆளாக இருப்ப குறையே செய்யாத மனுஷனா இருப்ப மூஞ்சி இல்லை இதை வந்து ஜாலியாக ஓட்டுற மாதிரி இல்லை ஒரு ஒரு ஆர்குமெண்ட் வந்துச்சு நான் என்ன சொன்னேன் எல்லாருக்கிட்டேயும் அந்த கலவை இருக்குண்டா அப்படின்ற கலவை இருக்கும்போது நீ ஏன் ஃபாலோ பண்றன்னு அவன் கேட்டா ஏன்னா அப்பந்தே நான் ஃபாலோ பண்றேன் இதை நீ ஏன் ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்டான் அப்போ நானும் இன்னும் நிறைய பேராக சொன்னேன் நான் யார் யாரெல்லாம் சொல்கிறேனோ அவங்களுடைய பலகீனத்த மத்தான் சொல்லிகிட்ருக்கான் அப்போ தான் நான் திரும்ப கேட்டேன் சான் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே மோசமானவங்க நீ சொல்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு பெரிய ஆனந்தம் வந்துருச்சு நம்ம ஒரு ஆர்கியோ பண்ணியிருக்கோம் பத்து பேர் முன்னாடி நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு எனக்கு வந்து இந்த ஆர்கியூனா எனக்கு என்றைக்குமே பிடிச்சதில்ல எப்பயுமே பிடிச்சதில்ல ஆனால் அந்த அடுத்தவனை குறை சொல்லிக்கிட்டே இருக்கான் பாருங்க எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது ஏன்னா நான் வந்து அடுத்தவனை குறை சொல்கிறத தாண்டி குறை சொன்னாலும் சம்டைம்ஸ் நம்ம ஏன் பைத்தியம் மாதிரி பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி தோணும் அப்புறம் இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனை சொன்ன இல்லைமாச்சான் உலகத்தில் ஒருத்தன் நல்லா சூப்பராக தெளிவாக நல்ல இப்போ பேச பேசதானே கண்டுபிடிச்சேன் டக்குன்னு என் மைண்டுக்குள்ளே வந்தான் அப்படின்னா குற அவனு ட ஆ அப்படின்னா ஓகேடா அப்படி அவனை ஃபாலோ பண்ணேன் ஆனால் அவனை யாருன்னு சொல்லு அப்போ நான் சொல்கிறேன் அவன் எப்படி பண்றேன்னா உனக்கு தான் எனக்கு தான் தெரியும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சரி மனுஷ சொல்றதே இதை அதாவது நம்ம ஒருத்தனை வந்து குறை சொல்கிறேன்னா நம்ம கை எங்கே பார்க்குதுன்னு சொல்லு மூணு விரல் ஒன்னா நம்மளை பார்க்குமா ஒரு விரல் எதிரில் அது குரலை பார்க்குமா நம்ம அப்படி தானே பேசுவோம் நீ சரியா அப்படின்னு கேட்கும் போது நம்ம கை பாருங்க எப்படி போகுது பாருங்க ஒரு கன் டைப்பில் கை போகும் அந்த மூணு வேரல் ஒன்று நோக்கி இருக்குது நீ ஒருவர்கள் மட்டும்தான் அவனை நோக்கி இருக்குது அப்போ அப்போயும் நமக்கு புத்தி வேண்டா புத்தி வராது நம்ம மேலே ஆயிரம் குறைகள் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்தவனை குறை தான் சொல்லுவோம் என்றைக்கும் உன் மேலே குறை இல்லையோ அன்னைக்கு நீ அடுத்தவனை குறை சொல்லு உன் மேலே குறை இருக்குதா நீ சொல்லாத பாவத்தை சம்பாதிக்காத இது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அது இது யார் எனக்கு கற்றுக் கொடுக்கலைங்க என் வாழ்க்கையில் நானாக தேர்ந்தெடுத்து எடுத்துக்கிட்ட ஒரு விஷயந்தான் பைபிளில் ஒரு விஷயம் இருக்குது நான் சி சிஎஸ்சி ஸ்கூலில் படித்ததால் இதெல்லாம் வந்து அங்கே கற்றுக்கிட்ட ஒரு பெரிய பாடம் தான் அது ஏன்னா இந்த மாதிரியான நீதி மொழிகள் போதனைகள் எல்லாமே எப்போது நம்ம ஹிந்துஸ் எப்படின்னு எனக்கு ஹிந்து ஸ்கூலில் எப்படின்னு தெரில ஆனால் அந்த ஸ்கூலில் நான் படித்த வரைக்கும் ஜீசஸ் கிட்ட வந்து இதை சொல்லி முடிச்சிடுறேன் டைம் அதிகமாகுது ஒரு பெண்ணை வந்து எல்லாரும் கல் எடுத்து அடிப்பாங்க அப்போ ஜீசஸ் கேட்பார் எதுக்குப்பா அந்த பொண்ணை அடிக்கிறீங்க கல்லால் அப்படின்னு இல்லைங்க அவங்க வந்து விபச்சாரம் பண்ணவங்க அதனால் அந்த பொண்ணு இந்த ஊரில் இருந்தால் இந்த ஊரில் இருந்தால் இந்த ஊருக்கே அந்த பாவத்தை கொடுக்கும் அப்படின்னு அப்போ வந்து அவர் ஒரு பிரசங்கம் பண்ணார் ஒரே வார்த்தை தான் சொன்னார் சொன்ன உடனே அத்தனை பேர் கல்லை தூக்கி போட்டு அவங்க வேலை பார்த்துட்டாங்க அப்போ அவர் சொன்னக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா யாருக்கா தெரியுமா எனக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்லிடுறேன் கமெண்ட்டில் கமெண்ட் ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை உள்ளே தான் ஸ்கூல் படிக்கும்போதே என்னை வந்து ஜீசஸ் செதுக்கினார் அதுக்கப்புறம் சாயப்பா ஃபுல்லாக செதுக்கி முடிச்சிட்டார் இனியும் செதுக்கிக்கிட்டு அடுத்த ஒரு கட்டத்துக்கு போயிட்டுருக்காங்கன்னு எனக்கு தோணுது அது ஏது என்ன எதுன்றதை நான் இன்னும் கொஞ்சம் நாட்டில் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ என்ன ஆச்சு அவர் ஒரே ஒரு பிரசங்கம் மட்டும் பண்ணார் இங்கே இருக்கக்கூடிய கல்லால் அடிக்கக்கூடிய அத்தனை ஆண்களுக்கும் ஒரு விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் மனசார வேறு எந்த ஒரு பெண்ணையும் நினைக்காம இருந்து இருக்கிறவங்க மட்டும் கல்லாக எடுத்து அடிங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பயலும் கல்லை அந்த பெண் மேலே வீசில் எல்லாம் தூக்கி போட்டு அவங்கவுங்க முகத்தை தொங்க போட்டு போயிட்டாங்க ஸோ மனசார விபச்சாரம் செய்யவும் கூடாது அதான் ஓகேங்களா இதுதான் இதுதான் வந்து லாஜிக் அப்போ என்ன ஆகுது நீ வந்து ஆயிரம் குறையும் வச்சுக்கிட்டு அடுத்தவன் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா என்ன தப்பு சொல்லும்போது யார் மச்சான் யார் மச்சான் கேட்கும்போது மச்சான் நீ அது நீ எல்லோருமேலையும் குறை சொல்கிறன்னா அப்போ நீ எவ்வளோ பெரிய ஒரு நல்லவனாக இருப்ப அதனால் இனிமே நீ தான் என்னோட குரு நீ தான் என்னோட சாமி நீ தான் எனக்கு எல்லாமே உனக்கு ஓகேவா நான் உடனே எல்லாருமே அந்த இடத்துல என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க அதை பெருமைக்குன்னு சொல்லலை இந்த விஷயத்தை நான் புரிய வைக்க முயற்சிகள் செய்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மேலே ஆயிரம் கஷ்டம் ஆயிரம் குறை இருக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனி ரூமில் போய் உட்காந்து நீ பாவம் செஞ்சியா இல்லையான்னு கேட்டா எல்லாருமே தொண்ணூறு சதவீதம் செஞ்சேனா சொல்லுவான் தொண்ணூறு சதவீதம் சொல்லுவான் நான் நூறு சதவீதம் சொல்ல மாட்டேன் ஓகேங்களா நூறு சதவீதம் கூடாது என்ன தெரியாமல் எதையுமே பேசக்கூடாது மெஜாரிட்டி தான் இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கிருந்து ஆமா கரெக்டுதா எல்லாருக்கிட்டேயும் பிளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் ஸோ இவருக்கு மைனஸ் இருக்குதுன்னா நம்ம வாழ்க்கையில் வளர முடியாது என்ன பிளஸ் இருக்குதோ அந்த மாதிரியான நடிகர் தான் யாருன்னா பழைய காலத்தில் இருக்கக்கூடிய நடிகர் எம் ஆர் ராதா எம் ஆர் ராதா சூப்பரான அற்புதமான ஆக்டர் அவரோட சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குமே நம்ம கன்னத்துல அடிச்ச மாதிரி இருக்கும் அவரோட ஒவ்வொரு பதிவுகளும் பெரியாருடைய கொள்கைகளும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் திரும்பவும் சொல்கிறேன் மறுபக்கம்னு ஒன்று இருக்குது அந்த பக்கம் நமக்கு வேண்டாம் நமக்கு எது திருத்துவதற்கு உண்டான வழிகள் இருக்கோ அது நமக்காக சொல்லப்பட்டது அவங்களோட குறைகளை பற்றி நம்ம பேச விரும்பலை கலைஞர்கிட்டையும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது இல்லை அவர் அரசியல் அதை பண்ணார் இதை பண்ணார் அது உனக்கு தேவையில்லாத வேலை நல்லதை மட்டும் எடுத்துக்குவோம் ஜெயலலிதா அம்மாக்கிட்டேயும் அந்த விஷயங்கள் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலின் கிட்டேயும் முதல்வர் ஸ்டாலின் கிட்டேயும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கலாம் இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்டையும் இருக்கு ஸோ இன்னமும் சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய அவர்கிட்டயும் நல்ல விஷயங்கள் இருக்கு சூப்பர் ஆக்டர் கமல் கிட்டயும் நல்ல விஷயங்கள் இருக்கு தனுஷ் தனுஷ்கிட்டையும் நல்ல விஷயங்கள் இருக்கு ஓகேங்களா நல்ல விஷயங்கள் இல்லாமல் யாருமே இல்லை கெட்ட விஷயங்கள் எனக்கு தேவையில்லை அந்த பக்கத்துக்கு நான் போகல கெட்ட விஷயங்கள் எனக்கு தேவையே இல்லை அவங்க ஆயிரம் பண்ணட்டும் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை ஆனா அவங்க சொன்ன நல்ல விஷயங்கள் அத்தனையும் எனக்கானது சோ எல்லாருமே என்னோட இன்ஸ்பிரேஷனல் தான் எல்லாருமே எல்லாருமே அம்பானி கிட்டையும் நான் கத்துக்கிறேன் டாட்டா கிட்டையும் கத்துக்கிறேன் அம்மானுடைய அந்த சாம்ராஜ்யத்தை பாக்குறேன் டாடா ரத்த ரத்தன் டாட்டா கிட்ட இருக்கக்கூடிய அந்த எளிமையை நான் பாக்குறேன் இப்போ யாருக்கிட்ட இல்லை எல்லாருக்கிட்டையும் இருக்குது சின்ன ஒரு பொட்டிக்கடை வச்சிருக்கிறவர்கிட்டையும் நான் பார்க்குறேன் எல்லா மனுஷங்களையும் கடவுள் ஆண்டுக்கிட்டு தான் இருக்கார் கடவுள் உள்ளதாக இருக்கார் அப்போது நல்ல விஷயத்தை வெளிப்படுத்துவதே கடவுள் தான் மோசமான விஷயத்தை வெளிப்படுத்துவதே சாத்தான் தான் சாத்தான் பக்கம் நான் ஏன் பார்க்கணும் கடவுள் பக்கம் நான் நிற்கிறேன் அப்போ கடவுள் ஒரு ஒரு மனுஷங்கிட்ட என்னென்ன நல்ல விஷயத்தை வெளிப்படுத்துகிறாரோ அதை நான் பார்க்குறேன் அது என் வாழ்க்கைக்கு தேவையானதுன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை உங்கள் மனசில் வைங்க உங்க வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டமான இடத்துக்கு நீங்க நிச்சயமா வருவீர்கள் சோ பொறுமையும் நம்பிக்கையும் உங்க வாழ்க்கையில நீங்க கடைசி வரைக்கும் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களா இருக்கணும் பாதி புத்தகத்தை படிச்சுட்டு இந்த புத்தகம் பிடிக்கல எந்த கருத்தும் சொல்லல எனக்கு வாழ்க்கையில வெளிச்சத்தை ஏற்படுத்தலைன்னு சொல்லி புத்தகத்தை தூக்கி வீசுறவங்க நிறைய பேர் ஆனால் மீதி பக்கத்தை படிச்சிருந்தாதான் அதனுடைய அற்புதமே தெரியும் ஏன்னா வாழ்க்கையில அந்த பாதி புத்தகம் நீ யார் என்ன ஏதுன்னு சொல்றதுக்கானது இதெல்லாம் வச்சு நீ என்ன செய்ய போகிறன்றது தான் மீதி இருக்கிற பக்கத்துல இருக்குது ஸோ மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் பாதி வரைக்கும் அவன் போடுற ஆட்டம் மீதி பாதிய படிக்க முடியாத அளவுக்கு போயிடுது தான் அவன் வாழ்க்கையில ஆடின ஆட்டத்துக்கு எல்லாம் ஆடாத மாதிரி ஆயிடுது நான் இப்போவும் சொல்கிறேன் உங்க வாழ்க்கையில அடித்து நீங்க விளையாடலாம் நீங்க எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சாலும் சரி இப்போ நீங்க சொல்லுங்க சாயப்பா கிட்ட எடுங்க இந்த பாவத்தை நான் இனி செய்ய மாட்டேன் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் அளவொழியாவது ஒரு கேரண்டி லைஃப் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு அந்த வாழ்க்கை கிடைக்கல ஏன்னா உங்க பாவங்கள் நிறுத்தலை அது ஒரு தொடர்கதையா போச்சு உங்கள் வேதனைகள் பாவத்தின் சாபமாக மாறுச்சு பாவத்தின் சம்பளம் மரணம் பாவத்தோடைய மறுபக்கம்தான் வேதனை ஸோ வேதனை இருக்குது அப்போ என்ன ஆறுகணும் பொறுமை இருக்கணும் நம்ம நிறைய தப்புகள் செஞ்சிருக்கோன்றத நம்ம மனசு நூறு சதவீதம் உணரணும் அந்த தவறுக்கு உண்டான தண்டனையை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு நாம் நினைச்சே அப்போ நம்முடைய பிரார்த்தனையை இன்னும் அதிகரிக்கணும் அந்த பிரார்த்தனையோட வார்த்தைகள் மிக மிக முக்கியம் எனக்கு கடனை தீருன்னு சொல்லாதீங்க வருமானத்தை அதிகரிக்கணும்னு சொல்லுங்க என் கடனை தீர்க்கணும் என் கோபத்தை போக்கணும்னா எது எதெல்லாம் நெகட்டிவ் வார்த்தையோ அதை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நெகட்டிவ் வார்த்தைக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது பாசிட்டிவ் வார்த்தை அந்த பாசிட்டிவ் வார்த்தையை நாம் என்றைக்குமே பேசுகிறதே கிடையாது பிரார்த்தனையின் போது கூட அந்த பாசிட்டிவிட்டியை நம்ம எடுக்கிறதே இல்லை அதை அந்த இடத்துல கூட நம்ம விரும்பலைன்னா அப்போ நம்ம சாதாரணமாக என்ன நினைக்கிறோம் சாதாரணமாக என்ன பேசுகிறோம் அப்போ நம்ம யோசிச்சு பாருங்க நீங்கள் பிரார்த்தனையில் என்ன கேட்குறீங்கன்றதை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க எப்படி உங்கள் பிரார்த்தனைய ஆரம்பிக்கிறீங்க இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் நீங்க எதை அதிகமாக நினைக்கிறீங்க எதை அதிகமாக நினைச்சா என்ன நடக்குமோ அதுதான் உங்களுக்கு இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது என் கோபத்தை குறைக்கணும்னு சொல்றீங்க கோபத்தை குறைக்கணும்னு சொல்றதுக்கு பதிலாக நான் அமைதியாக இருக்கணும்னு நீங்கள் சொல்லலை நீங்கள் அமைதியாக இருக்கணும்னு சொல்லியிருந்தால் அது உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்போ இந்த கோபம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் சப்ஜெக்ட் அப்போ அந்த கோபம் உங்களுக்கு வேணும்ல இருக்குன்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் கோபங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இது சைக்காலஜிக்கலா சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்போ உங்க பிரார்த்தனைகள் தேவையானது என்ன தேவையான வார்த்தைகளை மட்டும்தான் பேசணும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசவே கூடாது எது உனக்கு தேவை அந்த தேவைகளை மட்டும் பேசு உனக்கு கோபம் தேவையா அமைதி தேவையா அப்ப அமைதி தான் தேவை அப்ப கோபத்தை பத்தி நீ ஏன் பேசுற உனக்கு வருமானம் தேவையா கடன் தேவையா வருமானம் தேவை அப்போ கடன் அப்படின்ற ஒரு வார்த்தை நீ சொல்ல அடுத்தது வந்து கடனை அடைக்கணும்னு தானே சொல்றேன் கடன் வேணும்னு சொல்றேன் ஆனால் கடனே உனக்கு நெகட்டிவ் தானே அப்போ அவன் வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம சொந்த கொண்டாடிட்டோம் இந்த சொந்தக்காரவன் நம்ம விட்டு போக மாட்டேன்றான் இவன் குடைச்சல் கொடுக்கிற சொந்தக்காரன் இவன் நமக்கு நல்லது பண்ணக்கூடிய சொந்தக்காரன் இல்லை நல்லது பண்ணக்கூடிய சொந்தக்காரன் நம்ம வீட்டில் தங்க மாட்டான் குடைச்சல் கொடுக்கறவன் தான் நம்ம வீட்டில் தங்குவான் ஏன்னா அவன் ஒரு பெரிய பிரச்சனைலேருந்து தப்பிக்க நம்ம வீட்டை தஞ்சம் அடைஞ்சிட்டான் அவனுடைய ஏழ்றையும் நம்ம கூட வந்துடும் அப்போ இவனை விட்டுட்டு துரத்தணும்னா இவனை நினைக்கிறத விடணும் அவனை நினைக்கிறத விட்டால் ஆட்டோமேட்டிக்காக விட்டு போயிடுவான் நம்ம வீட்டுக்கு இந்த வீட்டில் மரியாதை இருக்காது அப்படின்னு அப்போது தேவையில்லாத சொந்தங்கள் குடைச்சல் கொடுக்கக்கூடிய சொந்தங்கள் தான் இந்த மாதிரியான நெகட்டிவ் வேர்ட்ஸு இந்த நெகட்டிவ் வேர்ட்ஸை நீங்கள் தூக்கி எறிகணும் நான் கூட இந்த அன்பே சைடில் நிறைய ஆடியோஸ் பேசும்போது இந்த கோபத்தை பற்றி புலம்பல் துன்பம் இதெல்லாம் நான் வேற வழி இல்லை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஸோ இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா இதுக்கு பேசுனதுக்கப்புறம் இந்த வார்த்தைகளை அதிகமாக வராத மாதிரி நான் என்னைக்க பார்த்துக்கிட்டேன் அதனால் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடுச்சி பேச வேண்டிய இடத்துல கண்டிப்பாக பேசணும் உங்களுக்கு நான் துன்பத்தை சொன்னால் தான் ஓ அடுத்தது இன்புன்றது உங்களுக்கு புரியும் ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த துன்பத்தை பற்றியே பேசிகிட்டு வந்துட்டோம் அப்போ உங்ககிட்ட இருந்து உள்ளே போய் அதுக்கப்புறம் மிடில்ல கொண்டு வந்து அதுக்கப்புறமா கடவுளோட வார்த்தைகளை கொடுக்கணும் ஓகேவா உங்கள் இடத்துல இருந்து பேசுனாதான் அது உங்களுக்கு புரியும் நான் வந்து என் இடத்துல இருந்து பேசுனா கடவுள் இருக்கார் காப்பாற்றுவார் ஒரு வார்த்தை சொல்லிட்டுண்ணா ஏன்டா இது தெரியாதா எனக்கு எப்படா காப்பாற்றுவார் நீங்கள் என்ன சட்டையை பிடிச்சி கேட்பீங்க அப்போது உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் இடத்துல இருந்து அதை நான் ஆரம்பித்து கடவுள் இடத்துல நான் முடிக்கணும் இதுதான் ஒரு ஒரு ஆடியோலையும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்போ நாம் எனக்கு கோபம் வரக்கூடாது எனக்கு வந்து இந்த ஆஸ்துமா இருக்குது எனக்கு இந்த மாதிரி வீசிங் இருக்குது எனக்கு மூச்சு விட முடியல எனக்கு கையெல்லாம் வலிக்குது எனக்கு காலெல்லாம் வலிக்குது இப்போ நம்ம பேசக்கூடிய அத்தனையும் பார்த்திங்களா ஸோ நூறு சதவீதம் ஆக்மா இருக்குது நெகட்டிவ் வேர்ட்ஸை மட்டும்தான் பேசுகிறோம் ஸோ நோ மோர் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாமே நெகட்டிவ் வேர்ட்ஸ் நெகட்டிவ் 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 ஸோ பிரார்த்தனை பண்ணும்போது அந்த ரெண்டு நிமிஷத்தில் ஆயிரம் நெகட்டிவாக பேசுகிறீங்கன்னா அப்போ மீதி இருக்கக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் என்ன பேசியிருப்பீங்க என்ன நினச்சிருப்பீங்க நீங்கள் எதை அதிகமாக நினைக்கிறீங்களோ எதை அதிகமாக பேசுகிறீங்களோ அதுதான் நீங்கள் அதை தாண்டின இது வேறு எதுவுமே இல்லை இதெல்லாம் என்றைக்கி நீங்கள் உணர்வு ரீதியாக புரிஞ்சுப்பீங்களோ அன்னைக்கே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வசந்தம் உங்களுக்கு வரும் நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கணும்னா இந்த அன்பேசாயோட பதிவுகளை முழுவதும் கேளுங்க அதில் இருக்கிற ஒரு ஒரு பாயிண்ட்டையும் வச்சு சிந்திச்சு சிந்திச்சா மட்டும் போதாது செயல்படுத்துவதற்கு உண்டான முயற்சிகளை செய்யணும் நாம் எதிர்பார்த்த லட்சியத்தை நம்ம நிச்சயமாக அடைவோம்னு சொல்லி எந்த பதிவை நான் முடிக்கிற ஜெய் சைரா